ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை தீப்ஷாலிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம தீப்ஷாலிஸ் கிச்சனில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம எப்போவுமே நார்மலாக சாண்ட்விச் மாதிரி செஞ்சு கொடுக்கறது பசங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடைய வீடியோ லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எத்தனை பிரெட்டு செய்ய போகிறீங்களோ அத்தனை பிரெட்டை எடுத்து இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான டிஃபன் பாக்ஸோ இல்லைனா மூடியிலையோ இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மோஸ்ட்லி நீங்கள் வந்து சாண்ட்விச் பிரெட்டு எடுத்துக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் பெரிய ஸ்லைஸாக நம்மளுக்கு கிடைக்கும். கட் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. சைடில் இருக்கிறத ரிமூவ் பண்ணதை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் செஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் வேறு எதனா ஸ்நாக்ஸ் செய்யும் போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு பவுலில் ஒரு பாதி வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அது கூடவே ஒரு அரை கப்பு அளவுக்கு ஸ்வீட் கார்ன், நல்லா வேக வச்ச ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க, துருவி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஓரிகனோ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி, 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ண பிரெட்டை எடுத்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மயோனீஸ் ஆட் பண்ணிக்கிட்டு ரெட் சில்லி சாஸ் அதுவும் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே தந்தூரி மயோனைஸ்னு இருக்கும், அதையும் நீங்கள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி எல்லா பிரெட்லேயும் நம்ம இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி பிரெட்ல எல்லாத்தையுமே ஸ்ப்ரெட் பண்ண பிறகு நம்ம ரெடி பண்ண வெஜ் மிக்ஸை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெஜிடபிள் மிக்ஸை வந்து சென்டரில் மட்டும் வைங்க, சைடெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ண வேணாம். ஏன்னா நம்ம சீஸை ஆட் பண்ணதால் மெல்ட் ஆகி கீழே வரும், அதனால் வந்து சென்டரில் மட்டும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இன்னொரு பிரெட்டை எடுத்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண பிரெட்டை வந்து இதில் வச்சிடலாம். உங்கள் பேன் சைஸ் பெருசாக இருந்தால் ஒரு டைமில் 2 பிரெட்டு கூட நீங்கள் வச்சுருங்க. இதை 1-3 நிமிஷத்துக்கு 2 பக்கமும் மூடி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் ஆகி வரணும். பேக் சைட் திருப்பி போடும்போது எக்ஸ்ட்ரா இருக்க பட்டரையே நம்ம வந்து இந்த மாதிரி சைடில் அப்படியே எடுத்துக்கலாம். மறுபடியும் நம்ம பட்டர் ஆட் பண்ண வேண்டாம். இப்போ இந்த பக்கமும் திருப்பி போட்டு 1-2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே எடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். இதை கட் பண்ணிட்டு நீங்கள் சர்வ் பண்ணும்போது எல்லா பசங்களும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. சாண்ட்விச்சை விட இதை ரொம்ப அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க, நல்லா உள்ள சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோடைய வீடியோ லிங்க்கும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.